Hello guys, assalamu alaikum. Welcome to Souls of Mehandi channel. So first வந்து கோன் ஹேண்டலிங் எப்படி அப்படினு பார்க்கலாம். So இது வந்து ஒரு ফুল கோன். இதுல வந்து பிரஷர் ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது மோஸ்ட் எல்லாரும் ফুল கோன் தான் வச்சிருப்பீங்க. இது வந்து மார்க்கெட்ல கிடைக்கிற ஒரு கோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். So எல்லாருக்கும் அவேலபிளா இருக்கும். So இதுல இருந்து நீங்க கொஞ்சம் கோன ஒரு டிஷ்யூ மாதிரி வச்சு அதுல இருந்து கொஞ்சமா எக்ஸஸ் எடுத்துக்கணும். ஏனா இதுல நிறைய பிரஷர் இருக்கும். So உங்களால பிடிக்க முடியாது. So இது எப்படி பிடிக்கணும் அப்படினா நம்ம ஒரு பேனா பிடிக்கிற மாதிரி தான் இந்த கையும் வச்சு இப்படி பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரத்துக்கு நான் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஹாஃப் அப்படின்னா நீங்கள் சேம் இதே டெக்னிக்கில் தான் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து இது பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ வந்து கோடு போடுறதுக்கு கற்றுக்க போகிறோம். ஸோ கோடு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பேப்பரோடு ஒட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி திட்டு 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 சிட்டா அசிங்கமாக இருக்கும், தெரியுதுங்களா? இது வந்து ராங்கு. அப்போது எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்கிற பாருங்கள். இந்த மாதிரி கோணம் பிடிச்சு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பாருங்கள். அப்படி கொஞ்சம் லைட்டாக இந்த கோன் வந்து பேப்பரில் டச் ஆகாத மாதிரி தூக்கிக்கணும். லைட்டாக லைட்டாக தூக்கி லைட்டாக இது பண்ணணும். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரெஷரே இப்படி கொடுக்க பாருங்களேன். இப்போ ப்ரெஷரே நான் கொடுக்காம ஸ்பீட் அப்படி பண்ணனா எனக்கு கோடே விழுகாது. அப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும், அகெயின் அதுக்கு மேலே அகெயின் வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும் சரிங்களா. அதுவே இங்கே பாருங்களேன், நீங்கள் ஸ்பீடாகவும் எடுக்காமல் ஸ்லோவாகவும் எடுக்காமல் இப்படி பொறுமையாக இப்படி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி திட்டு திட்டி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு மாதிரி அசிங்கமாக ஆயிரும், இதுவும் ராங்கு. அதே மாதிரி ஸ்பீடாக பண்ணிங்கனாலும் ஒன்றும் தெரியாது, கிராஜுவலாக கரெக்டான ஸ்பீடில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும். ஸோ இங்கே ஏதாவது கேப்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக ஒரு 10 கோடை நேராக இந்த மாதிரி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்து நான் கரெக்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது, ரொம்பவே பொறுமையாக போடணும். இந்த மாதிரி பொறுமையாக போடணும் ஓகேங்களா. ஸோ இது போட போட தான் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ வந்து பயப்படாமல் போடுங்க ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கோன் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்காகி ஸ்ட்ரக்காகி வரும்போது நீங்கள் நல்லா ப்ரெஷர் பண்ணிங்கன்னா வந்துடும், அல்லது இந்த மாதிரி டிப்பை வந்து இப்படி எடுத்திங்கன்னா கூட வந்துடும். பட் அப்படியும் வரலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதை அடிக்கடி பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்டக் ஆகுது அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சைடு வந்து திக் லைன்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திக் லைன் நம்ம பேசிக்காக எப்படி போடுவோம், இப்படி நல்லா ப்ரெஷரை கொடுத்து இப்படி போடுவோமா? ஸோ இது வந்து ராங்கு. ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்னு பாருங்கள், இது ஒரு ஈவனாக இல்லை, ஒரு அன்இவனில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லித்தரேன். ஸோ எப்போவுமே கடையிலேருந்து வாங்குகிற கோன் வந்து இந்த மாதிரி குண்டாக இருக்கும் ஓகேங்களா. இந்த இடம் வந்து நல்லா பெரிய ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அழகான ஒரு டிசைன்ஸே வராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செல்லோ டேப்பு மாதிரி ஒட்டிக்கணும் சரிங்களா. அது இப்போ நீங்கள் பிகினராக இருந்தால் தேவைப்படாது, பட் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ஃப்ளோவாக இருக்கும். போயிட்டு நான் பாருங்கள் அழகாக வந்து இந்த டிப் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கட்டுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ எப்படி திக் லைன்ஸ் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கோட் போட்டுக்கோங்க, அப்புறம் அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு கோடையும் பொறுமையாக ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக ஒரு கோடு வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டு சரிங்களா. ஸோ இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வீடியோவாக அனுப்புங்க. ஸோ ஓகேன்னு பார்க்கலாம், ஒரு லைன் அதுக்கு கீழே ஒரு லைன், தென் நல்லா ப்ரெஷரப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் இல்லைங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ரெண்டு கோடையுமே எனக்கு போட்டு அனுப்புங்க. ஸோ பிகினர்ஸோட ப்ராப்ளம் என்னென்னா கோனை வந்து பிடிக்க தெரியாமல் இங்கே பிடிச்சி இப்படி அமுக்குவாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்லாவே வராது. ஸோ கையும் வலிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பிடிச்சி இப்படி போடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இப்படி இப்படி தூக்கி வச்சுட்டு இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கோடு வரவே வராது. ஸோ அந்த இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ரீஜியனை தூக்கி நல்லா இப்படி ப்ரெஸ் நல்லா பண்ணி போட்டிங்கன்னா ஸ்மூத்தாக கோடு வரும், தெரியுதுங்களா. ஸோ செம்ம ஸ்மூத்தாக இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இதுதான். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே கரெக்டாக வராது, பட் போக போக பழகிடும். ஆனால் ஒரு பிரைடோட கையில் நீங்கள் போடும்போது அவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ உங்கள் கையை வந்து இப்படி வச்சு நீங்கள் வந்து இப்படி போடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இது ரெண்டும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன போடணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம பிகினர்ஸ் ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறதுனால நம்ம சிம்பிளாகவே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து இப்படி வச்சு நேராக போட போகிறீங்க பாருங்கள். தூக்குனீங்கன்னா ரொம்ப தூக்குனீங்கன்னா இந்த மாதிரி போயிடும். அது வந்து கவனமாக இருக்கணும், ரொம்ப தூக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப ஸோ ரொம்ப லைட் வெயிட்டடாக போடுங்க. ஃபோன் அப்பப்போ ஸ்டக் ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், ஃபோன் அப்பப்போ க்ளீன் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ வந்து
லைன் வந்து சில பேர் கூட வராது. அவங்களுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்கிறேன்னா, இங்கேருந்து பாதி முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து ஒரு பாதி முடிங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழேருந்து கூட இப்படி போடலாம், ஓகேங்களா? அப்படி இல்லையா, மேலேருந்தே வருதுன்னா வெள்ளன் கோட் நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்படியுமே வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேயே எப்படி டபுள் கோட் தருதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் ப்ராசஸ், இந்த மாதிரி ஒரு கோட் போடுங்க, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கோடு போட்டு இது ரெண்டையும் நல்லா ப்ரெஷர் வச்சு இது பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஸோ பார்த்து நிதானமாக பொறுமையாக போடுங்க. ஸோ ஃபில்லிங்கும் ஒரே ப்ரெஷரில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பிடுங்க. ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஸ்ட்ரெயிட் லைன்லேயே டபுள் லைன் போட்டு அதை ஃபில் பண்ணி அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ வந்து பண்ணிவிட்டு அனுப்புங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.